போலியான கையொப்பமிட்டு வங்கி ஊழியர்களை தனது வங்கி சேமிப்பு பணத்தை கையாடல் செய்துள்ளதாக திருப்பூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ரயில்வே துணை காவல் ஆய்வாளர் சிவகுமார் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பணத்தை கையாடல் செய்வது குறித்தும் வங்கி அதிகாரிகள், காவல் ஆய்வாளர்கள், முதல்வர், தனிப்பிரிவு என அனைத்து இடங்களுக்கும் புகார் அளித்தும் கடந்த 2.5 ஆண்டுகளாக எந்தவித நடவடிக்கையும் இல்லை என அவர் குற்றம் சாட்டினார். மீண்டும் எனக்கு வந்து ஒரு பணம் போட்ட ஜிபிஎஃப்பும் மற்றும் லீவ் சேலரி அமௌண்ட் எல்லாம் ஆக்சிஸ் பேங்க் போட்டதுனால எனக்கும் இது ரயில்வே போலீஸ்லேருந்து எனக்கு தெரிவிக்கிறதுனால நானும் எனக்கு எல்லா பணமும் எஸ்பிஐயில் தான் வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பணம் எல்லாம் போட்டச்சின்னு தெரிஞ்சு வர பிறகு நான் ஆக்சிஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே கட்டின 2,78,000 எனக்கு வங்கிகள் செலுத்தப்பட்டுள்ள தொகையிலிருந்தும் அந்த 2,78,000 எடுத்து போலி செலான் போட்டு மறைத்து விட்டார்கள். இதை நான் கேள்வி கேட்ட ஆக்சிஸ் பேங்க்லேருந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக உடனே நான் திருப்பூர் சிட்டி கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் கொடுத்தும் புகார் சம்பந்தமாக என்னை இதுவரைக்கும் விசாரிக்கவே இல்லை. அனைத்து நபர்களுக்கும் நேரடியாகவும் சென்று புகார் தெரிவித்தும் இதுவரைக்கும் எனக்கு ஒரு முடிவு தெரிவிக்கப்படவில்லை.